மும்மாரி என்கிற திட்டத்தை வழங்குவதற்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் மும்மாரி சங்கங்களை உருவாக்கியிருக்கிறோம். இந்த சங்கத்தில் எங்களுடைய சந்ததிகள் வந்து முதல்ல தங்களுடைய பெயரை வந்து உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் உங்களை உறுப்பினராக பதிவு செய்யும் பொழுது உங்களை மூன்று விதமான கேட்டகிரியில் நாங்கள் உறுப்பினராகுவோம். ஒன்று வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள், ரெண்டாவது வந்து அக்ரோ ப்ராசஸ் பிஸ்னஸ், அதாவது மதிப்புக்கூட்டு பொருளாக அந்த பொருளை மாற்றக்கூடிய அக்ரோ ப்ராசஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் விவசாயி, மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அதை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை அங்காடிகளை வைக்கக்கூடிய விவசாயிகள் என்று மூன்று விதமாக நாங்கள் வகைப்படுத்துவோம். இதில் நீங்கள் உங்களுடைய பெயரை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விவசாயியாக நீங்கள் பதிவு செய்து கொண்டால் உங்களுடைய நிலத்தில் விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து விதமான மூலப்பொருள்களையும் அதற்குண்டான உபகரணங்களையும் வேலைக்கு கூலி ஆட்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல லாபகரமான நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு விவசாயத்தை செய்வதற்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் வழங்குவோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் முடிவதற்கு ஒரு மூன்று மாதமோ இல்லை நான்கு மாதமோ விவசாயத்துக்குண்டான காலகட்டம் எடுக்கும் பொழுது அது வரைக்கும் அதை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மாதம் 8 கிராம் தங்கத்திற்கு நிகரான ஒரு ஊதியமும் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே வருவோம். இந்த விதமான பிஸ்னஸை நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு எந்த விதமான நட்டமும் ஏற்படாது, லாபங்களை வந்து நீங்கள் உடனடியாக பெற முடியும். அப்போ விவசாயிகளுக்கு சரியான விலையில் நல்ல ஒரு தரமான பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவோம். ஆனால் இதில் ஒரு கட்டுப்பாடுகள் மட்டும் நாங்கள் வகிச்சிருக்கிறோம். அப்படி என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு தகுந்தாற்போல் என்ன ஆகும்னா சூரியனுடைய ஒளி, அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய காற்று மற்றும் மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் நாம் என்ன பண்ண முடியும், அந்த விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் மாற்றாக ஒரு மாற்று விவசாயம் செய்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு ஊட்டியில் விளையக்கூடிய கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான வெயில் இருக்கக்கூடிய இடங்களை உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டோம். அந்தந்த தட்ப வெப்பங்களுக்கு ஏற்ப என்ன பொருள் அந்த பூமியில் இயற்கையாகவே விளையுமோ அந்த பொருளை மட்டும் நாங்கள் விவசாயம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறீங்களோ அந்த விவசாயிகள் மட்டும்தான் எங்களோடு இணைந்து நீங்கள் விவசாயம் செய்ய முடியும். ரெண்டாவது, அப்படி விவசாயம் செய்யப்பட்ட அந்த பொருளை, உற்பத்தி பொருளை எங்களுடைய அக்ரோ ப்ராசஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சந்ததிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை வாங்கி அதை நேரடியாக விற்பனை அங்காடிக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒரு பொருளை பதப்படுத்தி தான் அதை விற்க முடியும் அப்படின்னும் பொழுது அப்படி பதப்படுத்துவதற்கு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவதற்கு விவசாயம் சார்ந்த அக்ரோ ப்ராசஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் அந்த தொழிலை தொடங்குவதற்கும் அதுக்குண்டான உபகரணங்களை வாங்குவதற்கும் அதுக்குண்ட கட்டமைப்பை உருவாக்குவதற்குண்டான முதலீடுகளை நாங்கள் இந்த அக்ரோ ப்ராசஸ் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்குகிறோம். ஸோ ப்ராசஸ் பண்ணியாச்சு, அந்த பொருளை வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா அதை மக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும். அதை எங்களுடைய சந்ததி குடும்பத்தாருக்கு குறைந்த விலையிலும் நியாயமான விலையில் மக்களுக்கும் வழங்குவதற்கு விற்பனை செய்வதற்கு விற்பனை அங்காடிகளை நான் தொடங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு விரும்பக்கூடிய விவசாயிகளுக்கும் நாங்கள் இந்த திட்டத்தை வழங்குறோம். இப்படி மூன்று விதமான ஒரு தொழிலை நிறைவாக நிரந்தரமாக ஒரு நல்ல லாபமாகவும் அதே போல் இயற்கைக்கு எதிராக விவசாயம் உற்பத்தி செய்யாமலும் அதே போல் கலப்படம் இல்லாமல் அதை பதப்படுத்தி நேரடியாக குறைந்த விலையில் நியாயமான விலையில் மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடும் விவசாயத்தை வந்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயங்கள் தொடர்ந்து நடந்தால்தான் உயிரினங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்தான உணவுப் பொருட்கள் கிடைக்கும், இப்படி மனிதர்களை உயிரை பாதுகாக்கக்கூடிய அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான இந்த திட்டத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சந்ததிகளாக இணைந்து எங்களுடைய மும்மாரி சங்கத்தில் உறுப்பினராக இணைய வேண்டும். எப்படி சந்ததியாக இணைய வேண்டும் என்பதை எங்களுடைய வெப் அப்ளிகேஷனில் நாங்கள் வகைப்படுத்தியிருக்கிறோம். அங்கே போயிட்டு நீங்கள் சந்ததிக்கு உண்டான சந்தா கட்டணத்தை கட்டி சந்ததியாக இணைந்த பிறகு உங்களுக்கு சில மதிப்பினுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த திட்டங்கள் வழங்கப்படும். அந்த திட்டத்தை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அந்த திட்டத்தை முழுமையாக பெறுவதற்கு மும்மாரி சங்கத்தில் எப்படி இணைய வேண்டும் என்கிற அனைத்து வழிகாட்டிலும் எங்களுடைய வெப் அப்ளிகேஷன் இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி இந்த மூன்று விதமான திட்டங்களையும் உங்களுக்கு தகுதியான, உங்களுக்கு திறமையான, உங்களோடு பொருத்தமாக இருக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, விவசாய நிலையிலிருந்து பரிணாமம் அடையக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த திட்டத்தை நீங்கள் முழுமையாக பெற்று பலன் பெற முடியும்.